வணக்கம். நறுமணமிக்க சோப்பில் குளித்துவிட்டு வாசனை திரவியங்களையும் போட்டுக்கொண்டு வெளியில் செல்பவர்கள் வெளியில் வந்த அரை மணி நேரத்தில் அனைத்தையும் தூக்கி சாப்பிடும் அளவுக்கு வரும் வியர்வை நாற்றத்தை கட்டுப்படுத்த முடியாமல் திணறுபவர்கள் பலர் உண்டு. சுத்தமாகத்தான் குளிக்கிறேன், ஆனாலும் துர்நாற்றம் வீசுகிறது என்று கவலைப்படுபவர்களும் நம்மில் பலர் உண்டு. வியர்வை நாற்றம் என்பது உடலில் சுரக்கும் ஒருவித சுரப்பிகளில் இருந்து வெளிப்படுகிறது. நம்முடைய சருமத்தில் இரண்டு விதமான வியர்வை சுரப்பிகள் உண்டு. ஒன்று எக்ரைன், மற்றொன்று அபோக்ரைன். நமது உடலின் பல பகுதிகளில் முகம், கை, கால், நெஞ்சு பகுதிகளில் சுரக்கும் சுரப்பி எக்ரைன் என்று அழைக்கப்படுகிறது. அக்குள், நெஞ்சு பகுதி, பிறப்புறுப்பு பகுதியில் அபோக்ரைன் சுரப்பி சுரக்கிறது. இந்த அபோக்ரைன் சுரப்பியானது இரு பாலருக்குமே பருவ வயதுக்கு பிறகு உண்டாவதால் குழந்தைகள் மீது துர்நாற்றம் உண்டாவதில்லை. வியர்வையில் கொழுப்பு புரதங்களுடன் கெட்ட பாக்டீரியாக்கள் இணைந்து கடுமையான நாற்றத்தை உண்டாக்குகிறது. காற்று உட்புகாத ஈரப்பதமான உறுப்புகளில் வியர்வையால் மேலும் துர்நாற்றம் உண்டாகிறது. இதை சமாளிக்க தரமான வாசனை திரவியங்களை போட்டாலும் கூட நாள் முழுக்க அது நறுமணத்தோடு வைத்திருக்காது. வீட்டில் இருக்கும் எளிய பொருட்களை கொண்டு அக்குளில் இருந்து வரும் வாடை மட்டுமல்ல வியர்வையையும் நிரந்தரமாக விரட்டி அடிக்கலாம். தினமும் இரண்டு முறை குளியுங்கள். வாசனை சோப்புகளை பயன்படுத்தாமல் கிருமிகளை நீக்கும் சோப்புகள் மருத்துவரின் ஆலோசனையுடன் பயன்படுத்தலாம். குளித்த பிறகு ஈரம் போக அக்குளை துடைத்துவிட்டு உடை அணிய வேண்டும். மாதம் இருமுறை அல்லது கட்டாயம் ஒரு முறையாவது அக்குளில் இருக்கும் முடிகளை நீக்க வேண்டும். முடிகளை ட்ரிம் செய்யாமல் முற்றிலும் நீக்குவது நல்லது. அக்குளை இறுக்கி பிடிக்கும் ஆடைகளை அணியாமல் தளர்வான காற்று உள்ளே போகும் வகையிலான பருத்தி ஆடைகளை அணிய வேண்டும். தினமும் குளிக்கும் போது ஒரு எலுமிச்சை பழத்தின் சாறை தண்ணீரில் கலந்து கால் மணி நேரம் கழித்து குளித்து வரலாம். எலுமிச்சை கிருமிகளை அழிக்கும் என்பதோடு சிறந்த மனமூட்டியாகவும் இருக்கும். நாட்டு மருந்து கடைகளில் சந்தனக்கட்டை சிறிய அளவில் கிடைக்கும். அதை வாங்கி தினமும் இரவு நேரங்களில் படுக்கும் போது சந்தனத்தை நீர் விட்டு குளித்து அக்குளில் தடவி விடுங்கள். தினமும் இப்படி செய்து வந்தால் வியர்வை நாற்றம் மறைந்து சந்தன மனம் கமலும். அல்லது சந்தன பொடி வாங்கி ரோஸ் வாட்டரில் குளித்து அக்குளில் பூசி வரலாம். மஞ்சள் சிறந்த கிருமி நாசினி என்பதால் குளித்து முடித்த பிறகு கிழங்கு மஞ்சளை குளித்து பூசி வாருங்கள். ஆடையின் வெளியே நிறம் தெரியும் என்று நினைப்பவர்கள் வீட்டில் இருக்கும் போது அல்லது இரவு நேரங்களில் தடவலாம். இவை வியர்வை சுரப்பியில் இருக்கும் கெட்ட பாக்டீரியாக்களை அழித்து வாடையை குறைக்கும். தினமும் குளிப்பதற்கு முன்பு கெட்டி தயிருடன் ரோஸ் வாட்டர் கலந்து நன்றாக குளித்து கொண்டு அக்குளில் பூசி அரை மணி நேரம் கழித்து குளிக்கலாம். அக்குளில் சோப்பை தவிர்த்து பாசிப்பருப்பு மாவை தேய்த்து குளித்து வரலாம். கற்றாழையை அக்குளில் தேய்த்து மசாஜ் செய்து குளித்து வரலாம். அக்குளில் மட்டும் தனித்துவமாக இருக்கும் கருமையும் நீங்கும். வெளியில் செல்லும் போது அக்குளில் கற்றாழையை மசாஜ் செய்தும் செல்லலாம். நீண்ட நேரம் வியர்வை வாடையை வெளியேற்றாமல் இருக்கும். நன்றாக பழுத்த நாட்டு தக்காளியை மிக்சியில் அடித்து அக்குளில் தடவி கொண்டு அரை மணி நேரம் கழித்து குளித்து வாருங்கள். இப்படி குளிப்பதால் நாள் முழுக்க வியர்வை வாடை வராமல் இருக்கும். ஓய்வு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இதை செய்து வாருங்கள். நல்ல பலன் கிடைக்கும். சந்தன பொடி, வெட்டி வேர் பொடி, பாசிப்பருப்பு மாவு, ரோஸ் வாட்டர் அனைத்தையும் குளித்து அக்குளில் தடவி நன்றாக காய்ந்த பிறகு குளிக்கலாம். புதினா இலையுடன் தயிர் சேர்த்து அரைத்து அக்குளில் பூசிக்கொண்டு காய்ந்த பிறகு குளிர்ந்த நீரில் கழுவினாலும் வியர்வை நாற்றம் உண்டாகாது. இதை அக்குளுக்கு மட்டுமல்லாமல் கழுத்து பகுதியை சுற்றியும் பூசி வரலாம். புதினாவை நீரில் ஊற வைத்தும் குளிக்கலாம். சரும பராமரிப்பில் முக்கியத்துவம் பெற்ற வேப்பிலை வியர்வை நாற்றத்தை உண்டாக்கும் கிருமிகளை விரட்டி அடிக்கவும் பயன்படுகிறது. வேப்பிலையுடன் மஞ்சளை சேர்த்து அரைத்து அக்குளில் தடவி சோப்பு பயன்படுத்தாமல் குளித்து வரலாம். இது நறுமணம் கொடுக்காது என்றாலும் கிருமிகளை ஒழித்து நாற்றத்தையும் கொடுக்காது. தேவையெனில் இதில் ரோஸ் வாட்டரை கலந்து கொள்ளலாம். பாதி எலுமிச்சையை எடுத்து அக்குள் பகுதியில் நன்கு தடவி கொண்டு அது காய்ந்த பின் குளித்து வரலாம். கிரீன் டீயில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் வாய் துர்நாற்றம், உடல் துர்நாற்றம் மற்றும் பாதங்களில் வீசும் துர்நாற்றத்தை தடுக்கும். கிரீன் டீயில் சிறிது தேன் கலந்து தினமும் குடித்து வரலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெயை வாயில் ஊற்றிக்கொண்டு 15 முதல் 20 நிமிடம் கொப்பளித்து பின் எப்போதும் போன்று பற்களை துலக்க வேண்டும். இதை தினமும் காலையில் வெறும் வயிற்றில் செய்ய வேண்டும். முக்கியமாக கொப்பளித்த எண்ணெயை விழுங்கி விடாதீர்கள். வேண்டுமானால் இந்த எண்ணெயை அதிகம் வியர்க்கும் பகுதிகளில் மென்மையாக மசாஜ் செய்யலாம். துவைக்காத துணி அல்லது நோய் கிருமி பாதித்த துணிகளை அணிந்தாலும் அக்குளில் வாடை அடிக்கலாம்.
துணிகளை நல்லதொரு ஆன்டி பாக்டீரியா டிடர்ஜென்ட்டை பயன்படுத்தி துவைக்க வேண்டும். அக்குளில் வைப்பதற்கு காட்டன் அட்டைகள் விற்கப்படுகிறது. ஆன்டி பாக்டீரியல் மற்றும் மிதமான வாசனையுடன் கூடிய அட்டைகளை வாங்கி அக்குளில் வைத்து கொண்டால் உங்கள் அக்குளில் ஏற்படும் வியர்வையை உள்ளிழுத்து பாக்டீரியா உருவாவதை தடுக்கும். மேலும் உடலில் துர்நாற்றம் ஏற்படாமல் இருக்க சில உணவுகளை சாப்பிடாமல் தவிர்க்கலாம். இறைச்சி சாப்பிட வேண்டாம் என்றால் நிச்சயம் கோபம் வரும். ஆனால் இறைச்சி செரிக்க அதிக நேரம் தேவைப்படும். இது குடலில் சில நச்சுக்களை உண்டாக்குகிறது. இது வெளியிடும் பாக்டீரியா அதிக வியர்வையை ஏற்படுத்தும். வியர்க்கும் போதும் மோசமான துர்நாற்றமும் ஏற்படும். மேலும் தொடர்ச்சியாக மீன் சாப்பிட்டாலும் உடலில் ஒருவித துர்நாற்றம் உண்டாகும். காஃபி குடிப்பதும் கூட மோசமான துர்நாற்றத்தை ஏற்படுத்தும். காஃபி குடித்தவுடன் வாய் மிகவும் உலர்ந்துவிடும். இதனால் உங்கள் வாயில் பாக்டீரியாக்கள் வளர வாய்ப்புகள் அதிகம். இதனால் பேசும் போதும் வியர்வை வெளிவரும் போதும் துர்நாற்றம் ஏற்படும். கார்போஹைட்ரேட் நம் உடலுக்கு தேவையான ஆற்றலை வழங்கக்கூடியது. அவை குறையும் போது உடல் கீட்டோன் எனும் நச்சு பொருளை வெளியிடுகிறது. இதனால் உடலில் துர்நாற்றம் ஏற்படும். குறிப்பாக பேசும் போது துர்நாற்றம் ஏற்படும். எனவே கார்போஹைட்ரேட் உள்ள உணவுகளை ஒருபோதும் தவிர்க்கக்கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.